ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் ஆர் நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸ் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அஸ்பார்டேம், சுக்ரலோஸ், ஸ்டீவியா, மாங் ஃப்ரூட் சுகர், அசி சல்ஃபேம், பொட்டாசியம், சாக்கரைன், ஜைலிடால், எரித்ரிடால். இந்த நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸில் கம்ப்ளீட்டாக லேபில் சிந்தசிஸ் பண்ணுறதெல்லாம் எது அப்படின்னா அஸ்பார்டேம், சுக்ரலோஸ், அசி சல்ஃபேம், பொட்டாசியம், சாக்கரைன், ஜைலிடால் அண்ட் எரித்ரிடால். நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் எது அப்படின்னா ஸ்டீவியா அண்ட் மாங் ஃப்ரூட் சுகர். ஸ்டீவியா அப்படிங்கிறது நேச்சுரலாகவே வளர்ற ஒரு பிளான்ட்டு. இதோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ஸ்வீட்டாக இருக்கும். இந்த இலைகள்லேருந்து எடுக்கிற இந்த பவுடருக்கு பேர் தான் வந்து ஸ்டீவியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மாங் ஃப்ரூட் சுகர் மாங் ஃப்ரூட்லேருந்து எடுக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாமே நம்மளோட நார்மல் சுகரை விட 200 to 400 டைம்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபியில் வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே இடத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இவ்வளோ கம்மியான அளவில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லேருந்து எந்த ஒரு கேலரிஸும் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல, வெறும் ஸ்வீட்னஸ் மட்டும்தான். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாமே இன்னர் சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு எந்த ஒரு இடத்துலையும் இது ரியாக்ட் பண்ண போகிறதில்ல. எப்படி உள்ளே போகுதோ அதே மாதிரி வெளியும் போயிடும். பேசிக்கலி ஸ்வீட்டர் தென் சுகர், நோ ஆடட் கேலரிஸ், நோ பிளட் குளுக்கோஸ் ஸ்பைக்கிங். அண்ட் இதுக்கெல்லாம் மேலே நம்ம பாடியில் இது ரியாக்ட் பண்ணவும் போகிறதில்ல. கேட்கவே டூ குட் டு பி ட்ரூ அந்த மாதிரி இருக்குல்ல. அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோட யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டிகேட்ல வந்து ரொம்பவே ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது யூஎஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம ஊரில் இன்னும் அந்தளவுக்கு வரல. அண்ட் ஏகப்பட்ட அளவுக்கு ஹியூமன் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸும் வந்து நடந்திருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாம் அவங்க சொல்கிற மாதிரியே நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 சிஸ்டமிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் பர்டிகுலராக நடந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ மொத்தமாக 5 மெட்டா அனாலிசிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு மெட்டா அனாலிசிஸும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைக்கி விடிஞ்சு போயிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து கன்க்ளூஷனுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டா அனாலிசிஸ், அசோசியேஷன் ஆஃப் லோ அண்ட் நோ கேலரி ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ் அஸ் எ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் சுகர் ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ் வித் பாடி வெயிட் அண்ட் கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கே போயிடுவோம். ஸோ இந்த சிஸ்டமிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனாலிசிஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ ஆர் நோ கேலரி ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸை சுகர் ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறப்ப கேலரிஸ் ஈக்குவேட் பண்ணாத ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் டயட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பாடி வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்குது அண்ட் கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லையும் சேஞ்சஸ் இருக்குது அண்ட் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டடி வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸ் அண்ட் பாடி வெயிட் அண்ட் பிஎம்ஐ இன் டைவர்ஸ் கிளினிக்கல் கான்டெக்ட். ஸோ இந்த மெட்டா அனாலிசிஸ்லையும் கன்க்ளூசிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகரை வந்து நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸால் ரிப்ளேஸ் பண்ணுறப்ப வெயிட் ரிடக்ஷன் இருக்குது, அதுவும் பர்டிகுலராக ஒபேஸாக இருக்கவங்க, அன்ரெஸ்ட்ரிக்டட் டயட்டில் இருக்கவங்க. ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து அவங்க கேலரிஸை ஈக்குவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்க ஒரு குரூப்பை வந்து எடுத்துப்போம், அந்த குரூப்பை ரெண்டாக பிரிக்கலாம் 50-50 அப்படின்னு. இந்த ரெண்டு குரூப்புமே வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3000 கேலரிஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இதில் ஒரு குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்கு சுகர் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்காக ஒரு நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ணுற இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த குரூப்பை விட அதிகமான கேலரிஸ் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல கேலரிஸ் வந்து ஈக்குவேட் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எடுத்துக்கிற குரூப் கண்டிப்பாக கேலரிஸ் கம்மியாக கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் தான். இதுவே கேலரிஸ் வந்து ஈக்குவேட் ஆகுது அப்படின்னா, அதாவது இப்போ இவங்க நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 3000 கேலரிக்கு பதிலாக 2500 கேலரிஸ் தான் சாப்பிட்றாங்க, அண்ட் இதே அளவுக்கு சுகர் குரூப்லையும் கேலரிஸை வந்து ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷனில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸ் பர்சே வெயிட் லாஸ் வந்து காஸ் பண்ணுறதில்ல, வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா கேலரி டெஃபிசிட் மட்டும்தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ டூல், உங்களோட டயட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸை யூஸ் பண்ணலாம். கேலரி டெஃபிசிட்டே போதுமே அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டடி பார்த்திங்க அப்படின்னா லோ கேலரி ஸ்வீட்னர்ஸ் அண்ட் பாடி வெயிட் அண்ட் கம்போசிஷன் அப்படின்னு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ கேலரி ஸ்வீட்னர்ஸை சுகருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஒரு மாடஸ்டான வெயிட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் லோ கேலரி ஸ்வீட்னர்ஸ் ஆன் எனர்ஜி இன்டேக் அண்ட் பாடி வெயிட் சிஸ்டமிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனாலிசிஸ். ஸோ இதுலேயும் அஃப்கோர்ஸ் அதே சேம் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு லோ கேலரி ஸ்வீட்னர்ஸ் வந்து சுகருக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணுறப்ப வெயிட் லாஸை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இவ்வளோ சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் வந்து இருக்குது. நானும் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வெயிட் லாஸை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் இருந்தேன். பட் ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்டடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன ஸ்டடி அப்படின்னா பர்சனலைஸ்டு மைக்ரோபயோம் ட்ரிவன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னஸ் அண்ட் ஹியூமன் குளுக்கோஸ் டாலரன்ஸ். இது வந்து ஒரு ஹியூமன் ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல். இந்த ஸ்டடி வந்து என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, ஏன்னா இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏதாவது வந்தாலும் வந்துடும். ஸோ இந்த ஸ்டடியில் பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை வந்து எடுத்திருக்காங்க, சுக்ரலோஸ், சாக்கரின், அஸ்பார்டேம் அண்ட் ஸ்டீவியா. அண்ட் இந்த ஸ்டடியோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா சாக்கரின் அண்ட் சுக்ரலோஸ் ரெண்டுமே வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை ஸ்பைக் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாமே நம்மளோட
நம்மளோட கட் மைக்ரோபயோமா கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக ஆல்டர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கட் மைக்ரோபயோம் ரிசர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஏபிசிடியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாக்கரின் சுக்ரோலோஸ் ரெண்டுமே நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த பிளட் குளுக்கோஸ் ஸ்பைக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் ஸ்பைக்கு இல்லை. இது எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த டாப்பிக்குமே வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தான். இன்னும் இதை பற்றி ரிசர்ச் வர வர கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக ஸ்டீவியா சுக்ரோலோஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து ஒரு ஸ்வீட் டூத்து, எனக்கு எவ்வளோ தான் ஸ்வீட் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டீவியா கலந்த ஃப்ரூட் ஜூஸஸாக வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ என்னோட டயட்டில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால் நான் நிறைய வெயிட்டும் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் தான் உங்களோட ப்ரைமரி கோல். அண்ட் நீங்கள் வந்து நிறைய சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க, இந்த ஃபார்ம் ஆஃப் ஜூஸஸ் டீ காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஓவரால் கேலரி கன்சம்ஷன் வந்து கம்மி ஆகும். ஸோ இந்த ஒரு சேஞ்ச்னால உங்களோட டயட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்ஸை எக்ஸ்ட்ரா கேலரிஸ் இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் வெயிட்டும் குறைச்சிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் ஒர்த் அ ட்ரை. அல்டிமேட்லி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கேலரி டெஃபிசிட் 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 மட்டும்தான். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு டூல் ஆர் ஹேக் மாதிரி தான். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸில் ஜூசஸ் பண்ணி குடிச்சிட்டு கேஎஃப்சி டாமினோஸ்னு வச்சு அடிச்சு நவுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் குறையாது தான். ஸோ ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் தான், முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக இருக்க தான் பார்த்துருக்கேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே அண்டர் ரேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணி உங்களோட டயட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து வெயிட் நிறைய லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி ஹெல்த்தி. ஸ்வீட்டே பிடிக்காது அப்படிங்கிறவங்க டோன்ட் ஈவன் பாதர். கேலரி டெஃபிசிட்டும் எக்ஸசைஸுமே போதும், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் ஸ்டீவியா இல்லை மாங் ஃப்ரூட் சுகர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த அஸ்பார்டேம் அசிசல்பேம் பொட்டாசியம் இந்த சுக்ரலோஸ் இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.